வருதம் 50 கடந்தாலும் வாலிபர்களே உங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். சிங்கை என்னும் சிங்கார பூங்கையிலே பூந்தோட்டத்திலே பூக்கள் மறந்து மனம் கொடுப்பது போல் தமிழ் தாய் உங்களை பெற்றெடுத்தால் இந்த மண்ணிலே தமிழனாக இருக்கும் நீங்கள் தலை நிமிர்ந்து தமிழ் காக்க வாருங்கள் ஐயா. தமிழர்களாக இருந்து தமிழுக்கு சேவை செய்வதும் தமிழ் மொழியை பரப்பதும் தமிழ் கற்றுக்கொள்வதும் நாம் என்றென்றும் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நம் தமிழ் தாய்க்கு நாம் செய்யக்கூடிய பெரும் நன்றி கடனாக கருத வேண்டும். இளைஞராகிய நீங்கள் சின்ன சிங்கங்கள் எப்படி சீர் பாய்ந்து ஓடுமோ அதுபோன்று தமிழை வளருங்கள். நமது அரசாங்கம் தமிழுக்கு ஒரு சிறப்பான இடத்தை வகுத்து வச்சிருக்கின்றது. உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத நோட்டு நாணயத்தில் நம் தமிழை பதிச்சிருக்கிறார்கள். அதுபோன்று நம்மளை உருவாக்கி இந்நாட்டுக்காக சிறந்த சிங்கப்பூர் தமிழர் என்று தலை தூக்கி நடையண்டா தம்பிகளே.